வணக்கம், சோலை சாய் சமையலேருந்து இந்திரா பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் ஹெல்த்தியான சுவையான பூண்டு தோசை தான் செய்ய போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். இதில் பூண்டை போட்டு வறுத்தரலாம். ஒரு 30 பூண்டு அளவு உரித்து வச்சுருக்கிறேன். பூண்டு பல்லு இதை போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கணும். இப்போதே பச்சை வாசனை வராது. பூண்டு ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ 10 வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் போடலாம், அது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டோம்னா மீட்ட மிளகாய் 5 எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாய் 4 எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நல்லா வதங்கள். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு புளி தேவையில்லை. கலர் கொடுக்குற காரத்த காஷ்மீர் மிளகாய் போடுறோம். நல்லா கலராக இருக்கும். நல்லா வதங்கிருச்சு. ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி கரகரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக இருந்தால் நல்லா இருக்காது. கல் காஞ்சிச்சு, தோசை ஊற்றிக்கலாம். மூடி வச்சா தான் 2 பக்கெட்டு வேகும். இந்த தோசைக்கு நல்லெண்ணெயே ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வெந்தவன இந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னா மொத்தமா இருக்காது. இந்த டயத்துல இந்த சட்னியை தடவிக்கலாம். இது மேல கொத்தமல்லியை தூவிக்கலாம். நல்லா ரெட்டா கிரீனா அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. நல்ல வாசனையாகவும் இருக்கும். நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இதில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பூண்டு தோசைக்கு புதினா சட்னி தேங்காய் சட்னிலாம் அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சோலை சாய் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.